ஜூன் 3 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள், நூற்றாண்டு நிறைவு நாள். சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் தம் வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு மகத்தான போராளியின் பிறந்த நாளில் சமத்துவத்தை காப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்று இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெறவுள்ள சூழலில் இந்தியா கூட்டணி மக்களிடையே பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளது. அதை உறுதிப்படுத்துகிற ஒரு நாளாக மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு நாளாக ஜூன் 4 அமைய இருக்கிறது. 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சி விலகப் போகிறது. முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சியின் விளைவாக இந்தியா என்கிற கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி புதுதில்லியிலே ஆட்சி அமைக்கும். மோடி ஆட்சி தூக்கி எறியப்படும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களாக பரப்பப்படுகின்றன. அவை அனைத்தும் பொய் என்பதை நாளைய முடிவுகள் உறுதிப்படுத்தும் என்று நம்புகிறேன். கருத்து கணிப்புகள் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கைகளுமே முரண்படுகின்றன. அந்த டோட்டலே டேலி ஆகலை. அதிலிருந்தே அவர்கள் அவசர கதியில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே பிஜேபிக்கு ஆதரவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களின் விருப்பத்தை செய்தியாக்கியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது. அது இந்தியா கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு, அதாவது வாக்குப்பதிவு என்பது. எனவே இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எந்த வகையிலும் அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. எத்தனை கூட்டணிகள் என்று தமிழ்நாடு முழுக்க 100க்கு 100 வெற்றி பெறுகிறோம். இந்தியா முழுக்க எத்தனை எண்ணிக்கை என்னால் கணித்து சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது, ஆதரவை பெற்றிருக்கிறது. எங்க தமிழ்நாட்டிலயா? பாரதிய ஜனதா ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. இது ஒரு விழுக்காடு உண்மை. ஒரு இடத்தில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. அது திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதனால அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது. 40-40 திமுக கூட்டணி வெற்றி பெற போகிறோம். அதனால அதிமுக கூட்டணி அதிமுகவும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.